எஜமானனும் அவர்களுடைய அடிமைகளும் போட்டி போட்டு நாட்டை சூறையாடி இருக்கிறார்கள். இங்கேயாவது இதை வெள்ளை அறிக்கை கொடுத்து நாட்டோட நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்துவதற்கு ஒரு அரசு வந்து சேர்ந்திருக்கிறது. ஒரு முதலாளி மாதிரியே லாபம் இருந்தால் நான் அடி கொடுப்பேன், வட்டி போட்டு உங்களிடமிருந்து வாங்குவேன், இதுதான் அரசினுடைய அதிகாரம்னா அப்போ என்ன அரசு, எதுக்கு அரசுன்னு ஒன்று இருக்கணும்? தாலிபான்கள் வந்து ஆப்கானை இப்போ கைப்பற்றி விட்டார்கள், அந்த நாடு மிக மோசமாக போகுது. இவ்வளோ நாள் அந்த தாலிபான்களுக்கு நிகரான நூலிபான்களுடைய ஆட்சியில் தான் நாம் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக பொண்டாட்டி வரையிலும் அடகு வைக்கலாம் அப்படிங்கிறது அந்த தர்மன் சொல்லித்தந்த பாடம். இருக்கிற பொதுத்துறையெல்லாம் அள்ளித்து அடகு வைக்கலாம் அப்படிங்கிறது இந்த பாஜக கும்பல் நமக்கு சொல்லித்தருகிற பாடம். தோழர்களுக்கு வணக்கம். இந்தியாவினுடைய கடன் சுமை 101 லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் இப்போது வெளியே வந்திருக்கு. 2014 மோடி ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடி இந்தியாவுடைய கடன் 54 லட்சம் கோடி ரூபாய். கடந்த 6-7 வருடங்களில் அதாவது 2 முறை அவரே ஜெயித்து இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற இவர் இந்த 6-7 வருடங்களில் வாங்கி குவித்த கடனின் அளவு மட்டும் 46 லட்சம் கோடி ரூபாய். மிகப்பெரிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு நபராக இந்த நபர் இருக்கிறார். இவரை நமக்கு ஆரம்பத்தில் எந்த மாதிரி இந்த பார்ப்பன ஊடகங்கள், இந்துத்துவ ஊடகங்கள் நமக்கு படம் போட்டு காமிச்சதுன்னா, இந்தியாவை மீட்க வந்த ஜீவ ரட்சகன், இவர் கையில் தான் இந்தியாவின் எதிர்காலமே இருக்குது, இந்தியாவை வல்லரசாக்கும் தகுதி இவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னாங்க. 2வது முறையும் ஒரு தேசபக்தி நாடகத்தை நடத்தித்தான் 2வது முறையும் ஆட்சி அமைச்சார். இப்படி நாட்டில் தேசபக்தி, இந்துத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி அலையை ஏற்படுத்தி வாயில் வந்த பொய்களை எல்லாம் அள்ளி விட்டு வந்த ஒரு நபர் இன்றைக்கு எந்த லட்சணத்தில் நமக்கு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய கடன்காரர்களாக நம்மளை ஆக்கி வைத்திருக்கிறார். மேலே ஒரு பக்கம் மோடி 101 லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கி வைத்திருக்கிறார்னா, கீழே இவர்களுடைய அடிமைகளாக இருந்த எடப்பாடி மற்றும் பன்னீர்செல்வம் அன்கோ தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையை 1 லட்சம் கோடியிலிருந்து 5.7 லட்சம் கோடியாக உயர்த்தியிருக்காங்க. எப்படி பாருங்கள், 4.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக இந்த குரூப்பு கடனை வாங்கி தள்ளியிருக்காங்க. எஜமானனும் அவர்களுடைய அடிமைகளும் போட்டி போட்டு நாட்டை சூறையாடி இருக்கிறார்கள். இங்கேயாவது இதை வெள்ளை அறிக்கை கொடுத்து நாட்டோட நிலைமை இதுதான் அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்துவதற்கு ஒரு அரசு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் மேலே ஒன்றியத்தில் நிலைமை ரொம்ப மோசம். இருக்கிற சொத்துக்களை எல்லாம் குத்தகைக்கு விடு, இந்த கொரோனான்னு ஒன்று வந்து சேர்ந்துச்சு, அதையே காரணம் காட்டி எல்லா விதமான பொது சொத்துக்களையும் குத்தகைக்கு விடுவது கட்டற்ற தனியார் மயம், இதுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இதுக்காகத்தான் இந்த பொம்மை மோடியை கொண்டு வந்து இந்த ஆளும் வர்க்க அம்பானி அதானிகள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இவர் ஏதோ நம்ம நாட்டை உயர்த்திட போகிறார் அப்படிங்கிற கற்பனையில் இருந்த, நமக்கு அந்த கற்பனை இல்லை, அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் கூட இந்த பார்ப்பன இந்துத்துவ கூட்டத்தால் இந்த நாட்டுக்கு ஒரு நாளும் நன்மை வந்து சேராது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. இன்னைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் 900 ரூபாய்க்கு சிலிண்டர் விலையை ஏற்றுறான், பெட்ரோல் விலையை இஷ்டத்துக்கு ஏற்றுறாங்க, 100 ரூபாயை தாண்டி போச்சு. எல்லா பிரச்சனைகளின் சுமையும் நம்மீது தான் சுமத்தப்படுகிறது. நீ நல்லா கவனிங்க, இந்த கொரோனாவை காரணம் காட்டி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் மேலே வைக்கிறாங்க. உண்மையிலேயே கொரோனாங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு வலியை, ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தத்தான் செய்திருக்கிறது. சாதாரணப்பட்ட அன்றாடம் காய்ச்சி குடும்பத்திலிருந்து மிகப்பெரிய வல்லரசுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் வரை எல்லா நாடுகளுக்கும் நெருக்கடி தான், பிரச்சனை தான். ஆனால் அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள்? ஒவ்வொரு மனுஷனும், இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தின் தாய் தகப்பன் அவங்க தான் வந்து அந்த குடும்பத்தை நிர்வகிப்பவர்கள், குழந்தைகள் மக்கள் மாதிரி. ஒரு நல்ல குடும்பமாக இருந்தால் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும், மகனே நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, கொஞ்சம் செலவை பார்த்துக்க செய்யுமா, இந்த மருந்துக்காக நாம் செலவழிக்க வேண்டியிருக்குது, இந்த சிகிச்சைக்காக செலவழிக்க வேண்டியிருக்கு, மற்றபடி நான் உனக்கு தாரேன், கவலைப்படாதன்னு சொல்லி ஒரு தாய் தகப்பன் போல் பாதுகாக்க வேண்டிய அரசு. இதே இன்னொரு குடும்பம் குடிச்சு போட்டு ரோட்டில் கிடக்கிறான், எப்படியோ போங்கன்னு ரோட்டில் அனுப்பி வைக்கிறான். இப்படிப்பட்ட நிலைக்குத்தான் இன்று இந்த மோடி அரசு நம்மை தள்ளிவிட்டு இருக்கிறது. நமக்கு ஒரு நல்ல ஆட்சியாளன் இருக்கிறார்,
நாம் உழைத்தால் நம்மளுடைய இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து விடலாம் அப்படிங்கிற நிலையை இந்த அரசு உருவாக்கவில்லை. முழுக்க முழுக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களே தீர்வுகளை கண்டுகொள்ளுங்கள், நாங்கள் அம்பானி அதானிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்கிறோம். இதே கொரோனாவை காரணம் காட்டி லட்ச லட்சமாக கடன் தள்ளுபடி. ஆனால் அதே நேரம் நமக்கு வரிச்சுமையையும் நமக்கு கொடுக்கிற மருத்துவ பொருட்களில் கூட வருவையை குறைப்பதற்கு இந்த மோடி அரசு தயாராக இல்லை. மிகப்பெரிய நெருக்குதலுக்கு அப்புறம் தான் கொடுத்துச்சு. ஆனாலும் கூட மறைமுக வரியில் அதிகமான லாபத்தை ஈட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு தரவு. இந்த பாஜக அரசு அப்படிங்கிறது பார்ப்பனிய முதலாளித்துவ கூட்டுச்சதி. பார்ப்பனியத்துக்கு இந்த பாஜக வேண்டும், முதலாளித்துவத்திற்கும் ஏகபோகமான ஒரு தலைமை வேண்டும். நான் தங்களுடைய இஷ்டத்துக்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த பாஜக கொண்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த கொரோனாவை காரணம் காட்டி 6 லட்சம் கோடி ரூபாய் அதை டார்கெட்டாக வச்சு இந்த பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு மக்கள் வரிப்பணத்தில் சேர்த்து கட்டி வைத்த நிறுவனங்களை எல்லாம், ரயில்வே, விமானத்துறை அப்படின்னு இருக்கிற எல்லா பொதுத்துறையையும் தனியார்கிட்ட அள்ளி கொடுக்குற, தாரை வார்க்கிற நிகழ்வை செய்கிறது. எப்படி பாருங்கள், 100 ரூபாய் கடனுக்கு 6 ரூபாய்க்கு அடகு வைக்க போகிறேன் அப்படிங்கிறது மோடியினுடைய சித்தாந்தம். 100 லட்சம் கோடி ரூபாய் கடன், 6 லட்சம் கோடி ரூபாய் இலக்கு. எது? பொதுத்துறை நிறுவனங்களை குத்தகைக்கு விடுறது. இந்த குத்தகையும் 25 வருஷம் அந்த மாதிரி அதிகமான காலகட்டத்துக்கு விட போகிறாங்க. அது கிட்டத்தட்ட விற்கிறதுக்கு சமந்தான். 20 வருடங்களுக்கு அப்புறம் நாம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? முழுக்க முழுக்க முதலாளிகளின் ஏகபோகம் தான் நடக்க போகுது. இன்றைக்கே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு 50 ரூபாய்க்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த கொரோனாவை காரணம் சொல்கிறாங்க, கூட்டம் சேரப்படாது அப்படின்னு. இனிமேல் இதே நடைமுறையாக ஆக்கப்படலாம். எல்லோரும் 50 ரூபா கொடுத்தா தான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டில் நம்ம சொந்தக்காரனை போய் பார்த்துட்டு டாட்டா காட்ட கூட முடியும் அப்படிங்கிற நிலைமை வரும். கொரோனா காலகட்டத்தில் பாதுகாக்க வேண்டிய மக்களுக்கு நலத்திட்டங்களை, நேரடி பணத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இந்த அரசு ஒருபோதும் ஒரு வேலையும் செய்யலை. எடப்பாடி கூட 1000 2000 கொடுத்தாரு, அரிசி இதெல்லாம் இலவசமாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்த திராவிட அரசு பொருட்கள் எல்லாம் கொடுத்துச்சு, 4000 ரூபாய் வரலாம் காசு கொடுத்தாங்க. இவர்கள் கொடுத்த அளவிற்கு கூட மக்களுக்கு, எளிய மக்களுக்கு நேரடியாக போய் சேருகிற மாதிரி எந்த திட்டத்தையும் அறிவிக்கலை. போன வருஷம் கொரோனா வந்த புதுசில் 22 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் தரோன்னு சொன்னாங்க. கடன்னா என்ன? உங்களை கடங்காரனாக்கி மீண்டும் உங்களை கட்டு வைக்கிறதுனா வேறு வேலை. அதையாவது கொடுத்தாங்களானா? அதுவும் கொடுக்கல. எத்தனை பேருக்கு வந்து சேர்ந்துச்சு, எத்தனை பேர் அதை வந்து வாங்கி பயனடைஞ்சிட்டாங்க? அப்படி வாங்கினாலும் அதை திருப்பி செலுத்துகிற தகுதி நமக்கு இருக்குதா? அப்போது லாபம் இல்லாமல், அதாவது ஒரு முதலாளி மாதிரியே, லாபம் இருந்தால் நான் அடி கொடுப்பேன், வட்டி போட்டு உங்களிடமிருந்து வாங்குவேன், இதுதான் நாட்டினுடைய நிலைமை, இதுதான் அரசினுடைய அதிகாரம்னா, அப்போ என்ன அரசு? எதுக்கு அரசுன்னு ஒன்று இருக்கணும்? தாய் தகப்பன் இருந்து பாதுகாக்க வேண்டிய குடும்பத்தை அவங்க, நீங்கள் ரோட்டுக்கு போங்க எப்படி வேணாலும் செய்யுங்க, எப்படி வேணாலும் இருங்கன்னு சொல்லி யார்கிட்டயே விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளை அப்படிப்பட்டது தானே, ஒரு கேடுகட்ட குடும்பத்தை போன்றது தானே இந்த அரசினுடைய நிர்வாகம் என்பது. இதுக்கும் ஒரு அநாதை நிலை, ஒரு கையறு நிலை, எந்த தலைமையும் மற்ற ஒரு அரசு. இன்றைக்கி தாலிபான்கள் வந்து ஆப்கானை இப்போ கைப்பற்றி விட்டார்கள், அந்த நாடு மிக மோசமாக போக்குது. இவ்வளோ நாள் அந்த தாலிபான்களுக்கு நிகரான நூலிபான்களுடைய ஆட்சியில் தான் நாம் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். வெறும் 400 450 ரூபா இருந்த சிலிண்டர் விலை இன்றைக்கி 900 ரூபா போய் சேர்ந்துருக்கு. 1000 ரூபாயை நோக்கி போயிட்டுருக்காங்க. ரவுண்டாக 1000 ஆக்கிடுவாங்க. 1000 ஆக்கினதுக்கு அப்புறமும் நிறுத்துவாங்களான்னு நிறுத்த போகிறதில்ல. 100 ரூபா பெட்ரோல் ஆகிருச்சு அதனால் நிறுத்திடுவாங்களா? கிடையாது. இன்னும் தூக்கி அள்ளிட்டு போக போகிறாங்க. நம்மளுடைய உழைப்பை எல்லாம் கடுமையாக சுரண்டுவதற்கான வேலை நடக்கிறது. இதுக்கு மத்தியில் நமக்கு தொழிலாளர் சட்டங்களை திருத்துவது, விவசாய சட்டங்கள் என்கிற பெயரில் இருக்கிற சின்ன நிலங்களை எல்லாம் மக்கள் கையிலிருந்து பிடுங்கிறது, இவர்கள் வந்து பகவத்கீதையையும் மகாபாரதத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடிய இந்துத்துவ கூட்டம் இல்லையா, அதிலேயே நமக்கு ஒரு பாடம் இருக்குது. எல்லாவற்றையும் சூதில் பறிகொடுக்கிற ஒரு கூட்டம். இங்கே சூது கூட கிடையாது, இங்கே திட்டமிட்ட சதி. இங்கே விளையாடுபவனும் எதிராளிகளே கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே அணி தான். அந்த கதையிலேயாவது இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள்னு சொல்லி ஒரு போட்டி இருப்பதாக காட்டப்பட்டது. இங்கே போட்டிலாம் கிடையாது, உங்களுக்கு அடகு வைக்கிறதுக்காக தான் நாங்கள் ஆட்சிக்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி அள்ளி கொடுத்துட்டாங்க. கடைசியாக பொண்டாட்டி வரையிலும் அடகு வைக்கலாம் அப்படிங்கிறது அந்த தர்மன் சொல்லித்தந்த பாடம். இருக்கிற பொதுத்துறையெல்லாம் அள்ளி அடகு வைக்கலாம் அப்படிங்கிறது இந்து இந்துத்துவ பார்ப்பன கூட்டம்.
இந்த பாஜக கும்பல் நமக்கு சொல்லித்தருகிற பாடம், இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலைமைக்குத்தான் நம்மளை தள்ளிவிட்டிருக்கிறார்கள் இந்த பாஜக அரசு என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.